போன வாட்டி வாட்ஸ்அப்போட டென்ஷன் கண்டிஷனுக்கு அக்செப்ட் கொடுக்காதவங்க எல்லாருக்குமே அவங்களோட சேட் ஹோம் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனர் வந்து நிற்கும். ஸோ இதன் மூலமா இப்ப நீங்க டென்ஷன் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னா, அக்செப்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, அதை தவிர்த்து நாட் நவ் இல்ல அக்செப்ட் கொடுக்க முடியாது டிஸ்அக்ரி எதுவுமே கொடுக்கல. சோ அவங்க மொத்தத்துல என்ன சொல்ல வராங்க, எங்களோட டென்ஷன் கண்டிஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃப்ளாப் கிரியேஷன் சேனல். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் ரெண்டையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்களோட டென்ஷன் கண்டிஷன் அப்டேட் பண்ணிட்டு இனிமேல் இதுக்கு நீங்க அக்ரி கொடுத்தா மட்டும்தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 8க்கு அப்புறமா உங்களால வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் ஒத்துக்கிற முடியாதுப்பா, நான் வாட்ஸ்அப் விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமுக்கும் சிக்னலுக்கும் மாற ஆரம்பிச்சாங்க. நீங்க டெலகிராம்ல இருக்கீங்களா? நம்ம குரூப் ஒண்ணு இருக்குங்க, ஜாயின் பண்ணலையா? போய் ஜாயின் பண்ணிருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். ஒரு பேனர் எல்லாருக்குமே அனுப்பிருக்காங்க. ஐ மீன் அக்செப்ட் கொடுக்காத எல்லாருக்குமே. சோ இனிமேல் நீங்க அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா மே 15க்கு அப்புறமா நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்குமே சேட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகே, இந்த பேனர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய பெர்சனல் சேட்டை நாங்க பார்க்க போறது இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த டென்ஷன் கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ, ஐ மீன் பெர்சனல் சேட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த டென்ஷன் கண்டிஷன் அப்படியே தான் இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. உங்களுடைய பெர்சனல் சேட் அப்படிங்கிறது என் டு என்கிரிப்டடா தான் இருக்கும். சோ அதை வந்து நாங்க பார்க்க போறது இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்போ எந்த சேட்டை நீங்க பாப்பீங்கடா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். சோ நீங்க ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, அதுல உள்ள சேட்டிங்க எடுத்துதான் நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. பிசினஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ்ல யாராவது அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா அதுல உள்ள சேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்டா காமிக்கப்படும் சொல்லிருக்காங்க. பிகாஸ் வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் பிசினஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான். சோ அதுல வந்து ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு இப்ப எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த பிசினஸ் அக்கௌண்ட் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காகவோ இல்ல ஏதாவது பிசினஸ் சம்பந்தமாகவோ தான் பேசுவீங்க. சோ இதை அவங்க பார்த்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நாங்க உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்டா கொடுப்போம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. சோ உங்களுடைய நார்மல் ஐ மீன் பர்சனல் சேட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என் டு என்கிரிப்டடா தான் இருக்கும். அந்த டென்ஷன் கண்டிஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பிசினஸ் அக்கௌண்ட்ஸ்ல மட்டும்தான் சேஞ்சிங் புது டென்ஷன் கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெல்லந்திரிக்கா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நார்மல் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதன் மூலமா ஒரு நார்மல் வாட்ஸ்அப் வச்சிருக்கிறவங்க கிட்ட பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. உங்களுடைய சேட்டிங் எல்லாமே என் டு என்கிரிப்டடா தான் இருக்கும். ஸோ நீங்க பேசுறது அங்க அட்வர்டைஸ்மெண்டா காமிக்கப்படாது. பட் நீங்க ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிட்ட பேசுறீங்க, ஐ மீன் வாட்ஸ்அப் பிசினஸ் யாராவது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களோட அக்கௌண்ட் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுல உள்ள சேட்டிங்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் சிம்பிளான மேட்ரு. ஸோ இதை வந்து அவங்க ஸ்டார்டிங்லயே பலார்னு போட்டு உடச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் வாட்ஸ்அப் நீங்க அக்செப்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிறத நீங்க தான் யூஸ் சூஸ் ஐ மீன் டிசைட் பண்ணும். ஸோ டிசைட் பண்ணுங்க. நானும் இன்னும் கொடுக்கலை, இனிமேல் தான் கொடுக்கணும். ஸோ நானும் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் மே 15 வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பார்த்ததுக்கு அப்புறமா அக்செப்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்க போறேன். நீங்க எப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலா இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் இதெல்லாம் பிரஸ் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வழியோட நல்ல கண்டென்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ளாப் பாய்.